என்ன வேணும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு? ஒன்னு தேங்காய் துருவி டேஸ்டர். அது பேர் என்ன? புட்டு. புட்டி. ஆ? புட்டி. புட்டிங்கா? என்ன கலர்ல இருக்கும்? பிரவுன் கலர். பிரவுன் கலர்ல. அது பேரு உப்புடிங். ஆ? சரி உப்புடிங் செஞ்சிரலாமா? புட்டுடா அது. புட்டு ஸ்வீட் புட்டு. இனிது இனிது மழலை மொழி இனிது அப்படின்னு சொல்லுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இந்த குட்டி பாப்பா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு புய்ப்பம் அப்படின்னு சொல்கிற நம்ம செந்தில் மாதிரி இவங்களும் சூப்பரான ஒரு வேர்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கயல்விழி திருநாவுக்கரசு அப்படிங்கிற இந்த ஐடியில் தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்க குழந்தைகிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னடி சொல்ல வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தை ஒன்று சொல்கிறாங்கங்க, என்ன தெரியுமா, இந்த தேங்காய்லாம் போத்தோன்னு தேவியே அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க என்னது அது அது பேர் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா உப்பூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பூட்டிங்கா அப்படின்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. என்ன இவன் புதுசாக ஏதோ பேர் கண்டுபிடிச்சிருக்காளே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது என்ன சொல்லு அது என்ன சொல்லு அப்படின்ட்டு அவங்களும் வந்து உப்பூட்டிங் உப்பூட்டிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அது வந்து புட்டுங்க. புட்டை தான் வந்து அந்த குழந்தை உப்பூட்டிங் அப்படின்ற புது பேர் ஒன்று வச்சுருக்கு. ஸோ எப்படி நம்ம செந்தில் அவர்கள் புஷ்பம்க்கு புய்ப்பம் அப்படின்னு சொல்லுவாரோ அந்த மாதிரி புட்டுக்கு ஒரு புதுசான ஒரு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க உப்பூட்டிங் அப்படின்ட்டு. புட்டை புட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா உப்பூட்டிங்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்களே வந்து அவங்க குழந்தை சொல்கிறத சூப்பராக வந்து மாற்றி சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து செந்தில் சாரோட புஷ்பம் காமெடி வந்து புய்ப்பம் காமெடி அப்படின்ற மாதிரி இருக்கவோ அந்த மாதிரி தான் என் குழந்தை சொல்லியிருக்கா அப்படின்னு அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த குட்டி பாப்பா உப்பூத்திங் அப்படின்னு சொல்கிற இந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இது பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எங்களுக்கும் தெரிவிங்க. அண்ட் மறக்காமல் பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.